ಕೋದಂಡೇ ಜ್ಯೇಷ್ಠ ನಕ್ಷತ್ರೇ ಮಂಡಂಗುಡಿ ಪುರೋದ್ಭವಂ ಚೋಳೋರ್ವ್ಯಾಂ ವನಮಾಲಾಂಶಂ ಭಕ್ತಭದ್ರೇಣು ಆಶ್ರಯೇ. ಭಕ್ತಭದ್ರೇಣು ತೊಂಡರಡಿಪ್ಪುಡಿ ಆಳ್ವಾರ். ಭಕ್ತರುಗಳುಡೆಯ திருவடிகளில் இருக்கக்கூடிய தூசியாகவே தன்னை நினைத்து கொண்டவர். அதைத்தான் பாததூளின்னு சொல்லுவார்கள். இந்த லோகமே பாக்யம் பண்ணினது பக்தர்களுடைய பாததூளி படுமானால். அந்த பக்தர்கள் பாததூளியாகவே தன் பெயரையே வைத்து கொண்டவர் தொண்டரடிப்புடி ஆழ்வார். அப்போ எவ்வளவு சிறப்போடு பக்தியோடு இருந்திருக்கிறார் அவர். திருவரங்கநாதனுடைய நாமங்களின் ஏற்றத்தை சொன்னவை திருமாலை 45 பாசுரங்கள். அதில் இப்போ நாம் பார்க்க வேண்டியது 21வது பாசுரம். ரொம்ப அழகான பாசுரம் இது. எதுக்காக இந்த பாட்டு பிறந்தது தெரியுமோ? கீழே ரெண்டு பாடல்களாலே பெருமானை பிரிய முடியுமா, உடல் உருகுகிறதே என்றெல்லாம் கூறினீர். பெருமானுடைய அடியவன் இருந்துவிட்டால் அப்போ அவரை விட்டு பிரிய மனமே வராது, அவரிடத்திலேயே தான் கூடியிருக்க விருப்பப்படுவார் என்றெல்லாம் சொன்னீர். இப்படி வேணால் வச்சு பார்க்கலாமா? நீர் பக்தராகவே இரும், பக்தி பண்ணும், ஆனால் அளவுக்கு அதிகமாக பண்ணணும்னு என்ன இருக்குது? இப்போ ஓர் அளவோட பக்தி பண்ணிக்கலாம். அப்போ அளவுக்குட்பட்டு பக்தி, அளவுக்குட்பட்டு தரிசனம்னால் உருகாமல் இருக்கலாமோ இல்லையோ? இப்போ பெருமானை பற்றி ஏதோ படிச்சுட்டுருக்கோம், ரொம்பவே மனசை உருக்கிறாப்பில் இருக்குன்னா நிறுத்தி நுடுங்கிறார். அதுக்கு மேலே போகாதே, அந்த உருக்கத்தை தடுத்துக்கோ, ஓரளவுக்கு பெருமானிடத்தில் ஈடுபடு. இது நம்ம சொல்லி பார்த்தோம். ஆழ்வார் பதில் சொல்கிறார், இது என்ன உலக விஷயமா உன் விருப்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு? அதெல்லாம் செய்ய முடியாது. இது பெருமானுக்குன்னு சொத்து ஜீவன். இயற்கையில் அனுபவிக்கிறது தான் ஜீவாத்மா பரமாத்மாவை அனுபவித்தல். மனிதர்களுக்குள் ஆண் பெண் அனுபவங்கிறது செயற்கை. ஏன்னா இந்த பிறவியில் இவன் ஆண், இந்த பிறவியில் அவள் பெண், மற்ற பிறவியில் மனுஷனான்னு கூட தெரியாது. இப்போ இன்னொன்று, இந்த பிறவியில் கணவனும் மனைவியும், அடுத்த பிறவியை பற்றி தெரியாது. ஏதோ கர்மத்தினால இப்போ இந்த பிறவியில் கணவன், கர்மத்தினால இப்போ இந்த பிறவியில் மனைவி. ஆனால் அவர்களுக்குள்ளேயே இத்தனை அன்பு பெருகும்போது, இத்தனை பாசத்தோடு இருக்கும்போது எல்லா பிறவிகளிலேயும் அதே பரமாத்மா, அதே ஜீவாத்மா. கர்மத்தினால் ஏற்பட்ட உறவில்லை, கருணையால் ஏற்பட்டிருக்கிற உறவு. செயற்கையான உறவில்லை, இயற்கையான உறவு. வந்துட்டு போகிற உறவில்லை, நிற்கக்கூடிய உறவு. இத்தனையும் பெருமானுக்கு நமக்கும் இருக்கும்போது எப்படி அளவுபட்டு அனுபவிக்க சொல்லுகிறீர்கள்? அப்போ அளவுக்குட்படாமல் தான் பக்தி பெருகும். பக்தின்னு சொன்னாலே நாம் ஒரு அளவுக்குட்படுத்திக்கிறதுக்கு முடியாது, கூடாது, ரெண்டுமே தான். நாமளாக போய் பக்தி அளவுக்குட்படுத்தலாமா? குழந்தைகள்லாம் இன்றைக்கி பள்ளிக்கூடத்துக்கு போகணும், வாஸ்தவம். போயிட்டு வந்த பிற்பாடு, அம்மா நான் இன்றைக்கி கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னால், நாளை அன்னைக்கு பரீட்சை வருது, பேசாமல் இரு, அதெல்லாம் ஒன்று வேண்டாம்ப்போ, இப்போ படிக்கிற வேலையை பாருப்போ, கோவில் குளம்னு சுற்றின்னு இருக்காதே, இப்படின்னு சட்டுன்னு சொல்ல போகலாமோ? அன்றைக்கி ஏதோ முக்கியமான உற்சவம் இருக்குது, போய் ஒரு ஆழ்வார் சாத்து முறை, பெருமானார் சாத்து முறை, ஒரு தீர்த்தம் வாங்கிட்டு வரணும்னால் அது பயன் தரும். நல்லா படிக்கிற காலத்தில் அதை தடுக்கணும்னு நினச்சிட வேண்டாம், வெட்டி பொழுது போக வேண்டாம். அதுக்குன்னு 24 மணி நேரம் பரீட்சையும் போது கோவிலில் உட்காந்துருக்கணுமா நான் சொல்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் போயிட்டு வந்ததுனால ஒன்றும் ஆகாது. இப்போ அதை தடுத்து, அந்த பக்தியை தடுத்து படிப்பை வளர்த்துடணும்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். அந்த பக்தி கண்டிப்பாக தேவை. கண்ணுக்கு தெரியாத நன்மை செய்யும், கண்ணுக்கு தெரிஞ்சு நன்மை செய்யும், படித்து பரீட்சை எழுதினா. கண்ணுக்கு தெரியாத நன்மை செய்தும் பக்தியோட நன்றியோட பரீட்சை எழுதினோம்னால். ஏன்னா இப்போ எல்லாம் பரீட்சை வந்துட போகிறதே, இன்னொரு 10 நாள் ஆச்சுன்னா எல்லாருக்கும் பரீட்சையெல்லாம் ஆரம்பிச்சிடும். மார்ச் மாதத்தோட பள்ளிக்கூடெல்லாம் முடிஞ்சு போயிடும். எல்லாரும் ஹனுமார் சன்னதி பிரதட்சணம் பண்ணுவோம், சக்கரத்தாழ்வார் சன்னதி பிரதட்சணம் பண்ணுவோம். எதுக்கு? படிக்கிறதுக்கு மார்க் வர போகிறதா, சக்கரத்தாழ்வார் மார்க் போட போகிறாரா? படித்தா தான் மார்க் வரும். இருந்தாலும் சன்னதி பிரதட்சணம் பண்ணுறோம் என்னால் படித்தது நன்னா ஞாபகம் வந்து ஆற்றலோடு எழுதுறதுக்குண்டான சக்தியை கொடு. அதை பிரார்த்திக்கிறதுக்கு தான் பிரதட்சணம் பண்ணிட்டுருக்கோம் நம்ம இப்போ. சரி, நீங்கள் இப்படி கேட்கலாம், பரீட்சை முடிஞ்ச பிற்பாடு ரிசல்ட் வரப்போகிறதுக்கு முதல் நாள் எல்லாரும் பிரதட்சணம் பண்ணுறார்களே, எதற்காக ஹனுமார் சன்னதியை வளம் வரா? ஏற்கனவே சொன்னது சரி, பரீட்சை நன்னா எழுதுறதுக்கு பலம் கொடுங்கிறதுக்காக. இப்போ தான் பரீட்சையை முடிஞ்சு போச்சு, பேப்பர்லாம் கரெக்ட் பண்ணிட்டாள் என்னால், இப்போவும் தேவை இருக்கே. ஏன்னா பரீட்சை எழுதிவிட்டாலும் திருத்த போகிற வாத்தியாருக்கு உள்ளம் குளிர்ந்துருக்கணும்,
அவர் பார்த்து ஒன்று வம்பு தும்பு இல்லாத திருத்தணும், அப்புறம் என் நம்பரில் 36 ட்ரை பண்ணிட்டார்னா 63 ஒருத்தர் டைப் பண்ணணும், ஆனால் அந்த மார்க் அவர் தலுகீழ 36 டைப் பண்ணிட்டார்னா டைப்பிங் எரர், அப்புறம் எங்கே போகிறதுன்னா. இப்போ இதை போல் எத்தனையோ தப்புகள் வரப்போகிறது இல்லையோ. அனுமாரே நீர் தான் பார்த்து கொஞ்சம் இதெல்லாம் இல்லாத பார்த்து, ஏன்னா இதெல்லாம் நம்ம கையில் இல்லை பாருங்கள். படித்து எழுதுறது நம்ம கையில் இருக்குது, மற்ற அத்தனையும் இல்லையே நம்ம கையில் இல்லையே. வந்து அப்படி டிஸ்பிளே போர்டில் போடுறதுக்குள்ளே கூட தப்பாக போயிடலாமே, எப்படியும் தவறு நிகழ்த்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆகவே அதிருஷ்ட பலம் கண்டிப்பாக தேவை, அளவுக்குட்படுத்த முடியாது. பக்திங்கிறது அளவு கடந்து தான் போகும். இது உங்களுக்கு தெரியாதா? ஆழ்வார் நம்மளை என்ன தெரியுமோ, கடிந்து கொள்கிறார். ஏற்கனவே பக்தியே இல்லாமல் எங்கெங்கேயோ சுத்திந்திடும் இல்லையோ, அதுவும் அறிவுக்கேடு. இப்போ பக்தி வந்த பிற்பாடு பெருமானை அளவுபடுத்தி அனுபவித்து விடலான்னு பார்க்குறீளே, அதுவும் அறிவுக்கேடு. ஏற்கனவே பக்தி இல்லாமல் இருந்ததும் அறிவுக்கேடு, இப்போ பக்தி வந்தப்புறம் அளவுக்குட்படுத்த பார்க்குறீளே, அதுவும் அறிவுக்கேடு தான். செய்யாதீர்கள். 21வது பாடல். பணிவினால் மனமதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு, துணிவினால் வாழமாட்டா தொல்ல நெஞ்சே நீ சொல்லாய், அணியினார் செம்பனாய அறுவரை அணைய கோயில், மணியினார் கிடந்த வாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. இந்த மனசு பெருமானுடைய சயனத்தை அளவுக்குட்படுத்திட முடியுமா? முடியாது, அது அளவுக்குட்படாதது. பவளவாய் அரங்கனார்க்கு, பவளம் போன்ற அதரத்தை உதடுகளை உடைய அரங்கனார்க்கு பணிவினால் மனமதொன்றி, பெருமானுக்கடியேன் பணிவோடு இருக்கணும், வினயத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதுனால உந்தப்பட்டு மனம் அவரிடத்தில் ஒன்றணுமா. அடியேன் இவருக்கு பணிஞ்சவன், யாராருக்கோ பணிஞ்சவன் இல்லை. அதை நினைக்க நினைக்க வேறு விஷயத்திலேருந்து மனசு திரும்பி அவர் விஷயத்தில் போகும் இல்லையா? அதான் பணிவினால் மனமது ஒன்றி, பெருமானிடத்திலே மனமதொன்றி துணிவினால் வாழமாட்டா, அவரிடத்தில் பொருந்த வைத்து உறுதியோடு இருக்கணும். ஒரு துணிவு, நம்பிக்கை, மனத்தில் ஒரு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும். அது இல்லாத இருந்துட்டோம்னால் அப்போ பணிவும் இல்லை, மனமும் ஒன்றலே, துணிவும் இல்லை. பணிவினால் மனமதொன்றி ஒன்றி பவளவாய் அரங்கனார்க்கு, துணிவினால் வாழமாட்டா, துணிவோடே வாழமாட்டாத தொல்லை நெஞ்சே. ரொம்ப நாளாக பெருமானை இழந்தே போயிருக்கிற நெஞ்சே, தொல்லை நெஞ்சேன்னால் பழைய நாள் பண்டை காலத்து ரொம்ப முதிய நெஞ்சே, முதிய நெஞ்சுன்னு இப்போ கொண்டாட்டம் இல்லை, இத்தனை வருஷமாகவும் பெருமானை நினைக்காமலே இருந்த நெஞ்சே. பணிவினால் மனமதொன்னி துணிவினால் வாழமாட்டா தொல்லை நெஞ்சே சொல்லாய் சொல், அணியின் ஆர் அழகு பூர்ணமாக இருக்கிற அணி, அழகு ஆபரணம், அணியினார் அழகாக இருக்கக்கூடிய செம்பனாய சிவந்த பொன்னால் செய்யப்பட்ட அறுவரை அணைய, அரு சிறந்த, அறுவரை நீண்ட மலை போன்றிருக்கிற சிறந்த மேருமலையை ஒத்த அறுவரை அணைய கோயில், கோயிலிலே ஸ்ரீரங்கத்திலே, இங்கே கோயில்னு சொன்னது திருவரங்கத்தை, திருவரங்கத்திலே மணி அனார், அனார் போன்றவர், அன்னார் அனார்னு சொல்கிற மொழி, அனார்னா போன்றவர், மணி அனார் மணி போன்றவர், நீல ரத்தினத்தை போன்றவர், மணி அனார் கிடந்த வாற்றை கண் வளர்ந்தருளுகிற அழகை, அவர் எப்படி சேனிச்சுருக்காரோ அந்த கண் வளர்ந்தருளுகிருக்கிற அழகை மனத்தினால் நினைக்கலாமே. நெஞ்சினாலே அளவிடக்கூடுமா? நினைக்கலாமென்னால் மனசால் நினைக்க முடியுமான்னு கேட்கல, அளவுபடுத்தி நினைக்க முடியுமா? எவ்வளவு அளவுக்குட்படாதவர் எம்பெருமான், அப்போ அளவுக்குட்படுத்த முடியுமோ? நினைக்கலாமே, அளவிடக்கூடுமோ? நீ சொல்லாய், நீயே தான் சொல்ல வேண்டும். ஆக நெஞ்சே, மணியனார் கிடந்தவாற்றை மனத்தினால் அளவுக்குட்படுத்தி நினைக்க முடியாது. இனி பாசுரத்தினுடைய அர்த்தம் பார்க்கலாம். பணிவினால் மனமதொன்றி, பகவானிடத்தில் பணிவு வேண்டும், மனம் அவனிடத்தில் ஒன்ற வேண்டும் அப்படிங்கிற ஆசை முதல்ல நம்மக்கிட்ட இருக்கணும். இதர விஷயம், அவனை தவிர வேறு விஷயத்திலேருந்து உள்ளம் திரும்பி அவனை நோக்கி வர வேண்டும், இதர விஷயத்திலிருந்து இவனிடத்தில் மனசை பணிய வைக்க வேண்டும். ரொம்பலாம் கட்டப்பட வேண்டாமா, மனம் ஒன்ற ஆரம்பித்தா போகும். முழுக்க ஒருவேளை பக்தி பண்ணாதான் பெருமாள் திரும்பி பார்ப்புறோம் இல்லை, இல்லை மனம் அவரிடத்தில் ஒன்றணுங்கிற முயற்சி ஆரம்பித்தாலே அருள் புரிஞ்சிருவார். உலகத்தில் அப்படி பார்க்கலையே, நிறைய பண்ணி கொடுத்தா தானே எல்லாரும் கொண்டாடுவார்கள், பெருமானிடத்தில் அப்படி இல்லை, வெறும் அவரை நோக்கி திரும்பினாலே போகும், திரும்பினத்துக்கே கொண்டாடிடுவாராம். அப்போ பணிவினால் மனமதொன்றி, மனமதொன்றி மனது பகவானிடத்தில் ஒன்றி, ஒன்றி பெரிய பக்தி அளவுக்கெல்லாம் இல்லை, இப்போ ஓரளவு நினைக்க பார்த்துருந்தா கூட போகும். மனமதொன்றி பவளவாய் அரங்கனார்க்கு, உத்தியோகம் மாத்திரம் போகும், அப்போ உறுதியினுடைய தொடக்கம் இருந்தாலே போகும். அப்படி பெருமானிடத்தில் மனம் ஒன்றுவதற்கு அவரிடத்தில் ஏதான் இருக்கோ, எத்தனை அழகு வச்சுருக்கார் பார் நெஞ்சே, அவருடைய அழகை பார்க்க பார்க்க மனம் தானே அவரிடத்தில் ஒன்ற ஆரம்பிக்காதோ. சரி, மனம் ஒன்றினா போரும்னு இவ்வளவு எளிமையாக சொல்கிறாரே,
அது கூடவா நாம் பண்ணாமல் இருக்கோம்? மனசு என்ன அவரை பற்றி நினைக்காதா? நினைக்கிறது என்னால் நினைக்கிறது, இடைவெளி விட்டு இடைவெளி விட்டுன்னு நினைக்கிறது, அழுக்கோடு சேர்த்து நினைக்கிறது, தூய்மையாக நினைக்க மாட்டேங்கிறது இல்லையோ. த்விதாபஜ்யம் அப்பேயம் நான் அமேயம். ராவணன் சொல்கிறான், என்னை ரெண்டாக வெட்டியே போட்டால் கூட விழர்ச்சே மல்லாந்து விடுவேன், இதுவரை முன்னோக்கி விட மாட்டேன்னா. ஏன் முன்னாடி விழுந்தா ராமன் காலில் விழறதா நினச்சுன்னுட்டு, ஓஹோ ராவணன் என் காலில் விழுந்தான்னு ராமன் மன்னிச்சாலும் மன்னிச்சுருவான், அந்த மன்னிப்பு கூட எனக்கு வேண்டாம்னுட்டு பிடிவாதமாக ராவணன் முன்னாடி நோக்கி விடமாட்டேன், பின்னாடி தான் விழுவேங்கிறானான். இந்த அளவுக்கு இருக்குது நம்ம மனசு, நம்ம பணிவும். அதனால் பணிவினால் மனமதொன்றி மனமொன்றி அவனிடத்தில் சேர வேண்டும். பிரணாமம் பண்ணால் போரும், ஒரு அஞ்சலி செய்தால் கூட போரும். அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினின்னு சொல்லுவார்கள். பெருமானை நோக்கி கை கூப்புறம் பாருங்க, இதுக்கு தான் அஞ்சலின்னு சொல்கிறான். அது எல்லா நல்லதையும் செய்யும். பெருமான் கத்தி எடுத்துட்டு என்ன சக்கராயுதத்தை விட வந்தால் கூட நம்ம அப்படி கையை கூப்பிட்டோம், அத்தனை செயலிழந்து போடும். அது எப்படி சுவாமி சாத்தியமாகும்? வெறும கை கூப்பினத்துக்காக இவ்வளோ தூரம் செய்வாரான்னா, கை கூப்பினத்துக்காக மோட்சமே கொடுத்துருவாரா, எல்லா தப்பையும் மன்னிச்சிருவாரான்னால், அதுக்கு அழகாக பதில் சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. யாரோ அத்தனை பிடிக்காதவன், அவன் அடிக்கிறதுக்காக கை ஓங்குறான்னு வச்சுங்க, உடனே கொன்னுட்டான் கொன்னுட்டான் கொன்னுட்டான். அது எப்படி சுவாமி கையைத்தான் ஓங்கியிருக்கார், என்னை கொன்னுடுறானேன்னு சொல்கிறான்னால், ஆமாம் கை ஓங்கினத்துக்கு கொன்னுட்டானேன்னு நம்ம சொல்லலையா? அதே போல் கை கூப்பினத்துக்கு கொடுத்துட்டானேன்னு விடுவான் பெருமாள். நம்ம வெறும கை கூப்பியிருக்கோம், அதுக்கு மோட்சமே கொடுத்துட்றார். அது எப்படி கை கூப்பினத்துக்கு கொடுப்பறான்னால், ஆமாம் கை ஓங்கினத்துக்கு இவர் கொன்னுட்டானேன்னு சொல்லலையா? அதே போல தான் கையை ஓங்கினத்துக்கே, ஓஹோ என்னை அடித்து விட்டார்கள்னு நாம் எப்படி சொல்கிறோமோ, அதே போல் கையை கூப்பிட்டாலே பெருமான் அனுகிரகம் பண்ணிட போகிறார். அதனால தான் இங்கே சொல்கிற சேவே, அஞ்சலி பரமாமுத்ரா நஜாது ஹீயத்தே. ஒரு அழகான ஸ்லோகம், ததங்கிரி முத்திஷ கதாபி கேனச்சித் யதா ததாவாபி சகிருத்கிருதோஞ்சலிஹி ததைவ முஷ்ணாத் தியசுபான் அசேஷதா சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயத்தே. ஸ்தோத்திர ரத்தனம்னு ஒரு நூல், அது ஒரு ஸ்தோத்திர நூல். அதிலே ஆள வந்தார்ங்கிற மகாச்சாரியர் சாதிக்கிறார், ததங்கிரி முத்திஷ கதாபி கேனச்சித், உன்னுடைய திருவடியை குறித்து எப்போதாவது யாராவது எப்படியாவது வணக்கம் நமஹா அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருந்தால், யதா ததாபாபி சகிருத்கு தொஞ்சலிகி, ஒரு முறை கையை கூப்பி வணக்கம்னு சொல்லியிருந்தாலும் போகும். அது என்ன செய்யுமா? ததைவ முஷ்ணாத்திய சுபான்ய சேஷதா, அதே நிமிஷத்தில் எல்லா அசுபங்கள் எல்லா தீமைகளையும் உடனே ஒழிச்சுவிடும். கூடவே இப்போ சுபானி புஷ்ணாதி ந ஜாது ஹீயத்தே, அது சுபானி என்னென்ன சுபத்தை கொடுக்கணுமோ மங்களத்தை கொடுக்கணுமோ மோட்சம் வரைக்கும் கொடுத்துட்டு இன்னும் பாக்கி இருக்கேன்னு சொல்லுமா. இன்னும் ஏதோ இருக்குது, நாம் ஒருத்தர்கிட்ட ஏதோ ஒரு 10,000 ரூபா பணம் கொடுத்து வச்சுருந்தோம், நீர் கொடுத்துட்டே இரு சுவாமி, ஏதானு எனக்கு அப்பப்போ கொடுக்கும் தீர்த்துக்கலான்னு சொல்லியிருந்தோம். அவர் பாட்டு கொடுத்துட்டே இருக்கார். 4 வருஷம் கழித்து நான் கொடுத்ததுக்கு பதில் செஞ்சிருப்பீரோன்னா 10,000 அசர் அப்படியே இருக்குன்னு இருந்தோம். பின்ன 4 வருஷமாக ஏதோ கொடுத்துட்டே இருக்கிறேன்னால் வட்டி தான் கொடுத்துருக்கேன், அசர் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அதே போல் நாம் கை கூப்பிடுந்தோன்னு வச்சுக்கோ, எல்லாத்தையும் பெருமாள் கொடுத்துட்டு கொடுத்து முடிச்சுட்டீரா, கையை கூப்பினது தீந்து போச்சானா, கை கூப்பின அசல் அப்படியே இருக்குங்கிறாராம். நீ ஒரு தரம் கை கூப்பினது அப்படியே வச்சுருக்கேன், அதை இன்னும் நான் திருப்பி கொடுக்கவே இல்லை, அதுக்காக வட்டி தான் இவ்வளவு நாளாக கொடுத்துட்டுருக்கேன்னால், அப்போ அந்த மனம் ஒன்றுவது எவ்வளவு முக்கியமானது. இப்போ பணிவினால் மனமதொன்றி மனமொன்றி கை கூப்பினாலும் போதும். ஏகோபி கிருஷ்ணே சுகிருத பிரணாமஹா, ஒரு தரவை பெருமானிடத்தில் கை கூப்பிட்டோம்னால் 10 அஸ்வமேத யாகம் பண்ணத்தினுடைய பலம் கிடைக்கும். அஸ்வமேத யாகம் பண்ணவன் கூட அடுத்த பிறவி எடுத்தாலும் எடுத்துருவான், கைகூப்பினவன் அடுத்த பிறவி எடுப்பதே இல்லைங்கிறார். பணிவினால் மனமதொன்னி பவளவாய் அரங்கனார்க்கு, அழகிய வாய் கொண்ட அரங்கனார் பவளவாய் அரங்கன். கொஞ்சம் யார்ட்டியான அன்பு இருக்குன்னு தெரிஞ்சால் கூட சிரிச்சுண்டு அவள்கிட்ட பேச வந்துருவான் பெருமான். அதைத்தான் பவளவாய் அரங்கனார்க்கு பக்கத்தில் வந்து சேனிச்சுருக்கார். எப்போது இந்த பக்தன் தங்கிட்டக்க வருவனோங்கிறதுக்காக அருகே அரங்கத்தில் உள்ளார். அப்போ ஈடுபாடு கொள்ள வைக்கிறார். ஈடுபாட்டுக்கு மேலே பெருமானிடத்தில் ஏற்படக்கூடியது பேரு, அப்போ அவருடைய அழகை சேவிக்கிறோம். அழகுனாலே பணிவு ஏற்படுகிறது, பணிவாலே துணிவு ஏற்படுகிறது, துணிவாலே அனுபவம் பிறக்கிறது. அரங்கனார்க்கு துணிவினால் வாழமாட்டா, பகவானுடைய அழகு நமக்கு துணிவையும் கொடுக்கறது, பணிவையும் கொடுக்கறது, அனுபவத்தையும் கொடுக்கறது. துணிவினால் வாழமாட்டா தொல்ல நெஞ்சே நீ சொல்லாய், ஆனால் அது போய் தெரியாமல் துணிவில்லாமல் அதுக்குன்னு இருக்க வேண்டிய உறுதி இல்லாமல் போய் வாழ்க்கையை நம்ம கெடுத்துனோட ரொம்ப வைப்போம். அப்போ நமக்கு தேவை என்ன தெரியுமோ, வியவசாயாதிருதே பிரம்மன்னு நாசாதயத்தி தத்பரம், இதை ஜனகன் சொல்கிறாராம். நெஞ்சில் உறுதி இல்லாட்டா, எடுத்த செயலில் நம்பிக்கை இல்லாட்டால் முன்னுக்கு வரவே முடியாது. அப்போ பக்தியும் அப்படி தான், இப்போ
பெருமானிடத்தில் உறுதியான நம்பிக்கை இருந்தால் தானே உயர்த்திவிடும். தொல்லை நெஞ்சே நீ சொல்லாய், அந்த காலத்திலேருந்து இழந்திருக்கியே நீ சொல். அணியனார் செம்பனாரை பகவானோ அழகான அணி போன்றிருக்கிற மணியனார் கிணந்தவாற்றை நீண்ட வரை போலே மலை போலே இருக்கும் கோயில். சம்சாரத்துக்கே ஆபரணமாய் பார்ப்பதற்கு அழகாய் அணியினார் செம்பனாய செம்பொன் அழகாக இருக்குங்கிறார். அணியினார் ஆபரணத்தை போல இருக்குது. அறுவரை அனைத்துக்கும் ஆதாரமான மலை போன்றிருக்கிற திருக்கோயில் ஸ்ரீரங்கம் கோயில். அறுவரை அணைய கோவில் மணியனார் கிறந்தவாற்றை அந்த பெரிய மேரு மலையிலே ஒரு நீல ரத்தனத்தை நடுவில் பெருசாக பதித்து வச்சா அப்படி இருக்கும். அதை போல திருக்கோயிலே அரங்கநாதனை பதித்து வைத்தால் நீலரத்னத்தை அழித்தினா போலே இருக்கும் அழகு. கிடந்தவாற்றை மனத்தினால் நினைக்கலாமே. அந்த பெருமானுடைய கிடந்த ஆறு சயனிச்சின்றிருக்கிற அழகான அழகு, இது போய் மனசால் அளவு பண்ணிட முடியுமா? எடை போட்டுவிட முடியுமா? பெருமானை எடை போட்டாலும் போடலாம், அவர் குணங்களை எடை போட முடியாது. அவர் குணங்களை அளவுபடுத்தினாலும் படுத்தலாம், அவருடைய திருமேனி அழகை அளவுபடுத்தவே முடியாது. அதனால் மனத்தினால் நினைக்கலாமே. மனசால் தான் எத்தையுமே அளவுபடுத்தணும். மனசே அளவுக்குட்பட்டு இருக்கு, அவரோ அளவுக்குட்படாதவராக இருக்கார். ஆகிய நெஞ்சே நீ சொல்லாய். இன்னும் 21வது பாசுரம் முற்றிற்று. ஓர் அறிவிப்பு. பாண்டிச்சேரியில் அடியனுடைய உபன்யாசம் மார்ச் மாதம் 2, 3, 4 ஆகிய தேதிகளில் மாலை 6:30 மணிக்கு ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் மகாத்மா காந்தி சாலை புதுச்சேரி. தலைப்பு வரதன் 100. வரதராஜ பெருமாளை பற்றி 100 விஷயங்கள் சொல்லுவதாக உள்ளேன். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுகிறேன்.